viewers, vanakkam and welcome to Just Relax with me, Kanimori. Rubai Padathoda audio launch thanga ungalukkaga kaathitirukku. So Rubai Padatha direct pannirukkaru Anbalagan. Indha padathula lead roles la pathina Kayaloda jodi inenjirukanga. Yes, Anandi and Chandran indha padathula lead role la nadichirukanga. Kayal padathula ivanga rendu peroda chemistry pathina bayangara beautiful ah irundhathu. Namma ellarume vandu fans aitom avangaloda chemistry kaagave. So adha padatha thodarndu meendum indha padathula inenje nadikranga. Indha padathula oru mukkiyamaana character la Chinni Jayanth neenda idaivelaiku apparama vandu comeback கொடுத்திருக்காரு. இந்த படத்தை produce பண்றாரு டைரக்டர் பிரபு சாலமன். இசையமைப்பாளர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா obviously வேற யாருங்க இருக்க முடியும், டி இமான் தான் இந்த படத்துக்கும் வந்து இசையமைக்கிறாரு. சோ இந்த ஃபங்க்ஷனோட ஹீரோவே டி இமான் அப்படினு கூட சொல்லலாம். சோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். திரைப்படம் எப்படி நான் சாட்டை எடுத்தபோது நான் உண்மையாலுமே நான் வந்து அன்பழகன்கிட்ட சொன்னது, ட்ரேடாக இந்த படத்தை திங்க் பண்ணாதீங்க. இந்த படம் வந்து ஒரு ஏதாவது ஒரு பதிவு நம்ம என்றைக்குமே செஞ்சுட்டு போகணும். சாட்டை அப்படி தான் இருக்கணும் அன்பு. இதில் எதுவுமே கமர்ஷியலைஸ் பண்ணாதீங்க. இது நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கும் போகணுன்ற எண்ணம் இல்லாமல் நானும் அவரும் பயணித்தோம். சமுத்திரகனி அவர்கள்ட்டையும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஆனால் நம்ம சேர்ந்து இதை இழுக்கலைன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தயவுசெய்து இறங்கி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தை பண்ணோம். இட் வாஸ் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. அது மிகப்பெரிய ஒரு பலம் எங்களுக்கு. அதே மாதிரி நான் உண்மையிலுமே ஷாலம் ஸ்டுடியோஸ் விட்டு வெளியே வந்து காட் பிக்சர்ஸ் பண்ணது வந்து சாட்டை தான், இது ரூபாய் தான். அது கூட எதுக்குன்னா மீண்டும் அன்பழகனுக்கு ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு நிலை. ஏன்னா நான் வந்து அவரை வந்து 96ஆம் ஆண்டுலேருந்து பார்க்குறேன், அகத்தியன் சார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து பார்க்குறேன். அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு டிஎஃப்டியில், ஒரு நல்ல டிஸ்கஷன்ஸில் அவ்வளோ அழகாக சீன்ஸ் சொல்லுவார். இது நல்ல நல்ல ஒரு கிரியேட்டரு, ஆனால் ரொம்ப காமாக இருப்பார். இப்போ அவர்கிட்ட அவர் போய் எப்படி ஒரு கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். அது புரிஞ்சுக்கிட்ட ஆளுன்றதுனால நான் சொல்லுவேன், ஓகே இது போதும், நீங்கள் சொன்னது போதும், எனக்கு புரியுது, ஒரு ப்ராமிசிங்கான ஆள் நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் ரூபாய்க்கு அப்புறம் இது சாட்டைக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரு பொசிஷன். அவர் ஒரு கோ ப்ரொடியூசரோடு வந்தார், மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களோடு வந்தார். அப்போ மீண்டும் எனக்கு வந்து என்னென்னா ஒரே நோக்கம், சரி திரும்பவும் அன்புக்காக தான். இது உண்மை, இது வந்து இந்த இடத்துல நான் எதுவும் இட்டுக்கட்டியெல்லாம் சொல்லலை. திரும்பவும் காட் பிக்சர்ஸை வந்து ஓகே இது ஒரு படம் பண்ணுவோம், ஏன்னா அவருக்கு திருப்பி வந்து தடைப்பட்டு நிற்கிது அப்படின்ட்டு இறங்கணும். ரொம்ப ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறது வந்து, இது ஒரு நல்ல ஒரு தீமு. என்கிட்ட ஒரு ஒன்லைன் சொன்னோன்னு எனக்கு பிடிச்ச காரணம் வந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. மணி இஸ் த ரூட் காஸ் ஃபார் ஆல் ஈவல் ஆஸ்பெக்ட்ஸ். இங்கே மட்டும் இல்லை, குளோபலி அதான் பிரச்சனை. இன்றைக்கி எல்லாரோட நிலைமையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்த நோக்கமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட் ஆகிடுச்சு, அப்படி கொண்டு வந்துருச்சு இந்த சமூகம். இதை அழகாக திரைக்கதையில் வந்து அவர் மாற்றி அழகாக ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். நம்ம வாழ்கிறதுக்கு, ஒரு தனி மனிதனாக நான் வாழ்கிறதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஒரு 4 இட்லி சாப்பிடுவேன், மதியானம் கொஞ்சம் சாப்பிடுவேன், ராத்திரி கொஞ்சம் சாப்பிடுவேன். கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 150 ரூபா தான் வரும். ஆனால் நான் எப்போ அடுத்தவங்களை மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேனோ அப்போ என் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதை இந்த திரைப்படம் அழகாக சொல்லு, ரொம்ப அழகாக சொல்லுச்சு, ரொம்ப அழகாக அதை வடிவமைச்சிருந்தார் அந்த திரைக்கதையை. ஸோ இன்றைக்கி நான் சாட்டை எப்படி சொன்னோன்னா, ட்ரேடை பற்றி நினைக்காதீங்க, ஒரு நல்ல விஷயம் நம்ம பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தது தான் இந்த படம். அதை அவர்கிட்ட சொன்னேன், போன படம் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, இந்த தடவை அதுவும் இருக்கணும், ப்ளஸ் கமர்ஷியலாகவும் நீங்கள் ஜெயிக்கணும் அன்பு. அந்த நோக்கத்தோட ஸ்க்ரீன் பிளேயோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மியூசிக்கலாகவும் சரி, ஷார்ட் வைஸும் சரி, எல்லாமே அந்த கிரிப்பிங்காக இருக்கும். படம் போட்டதுலேருந்து அந்த 2 hours அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்.